குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வந்து பார்த்தோன்னா நம்ம டாபிக் வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் ஃபார்மிங், இதனுடைய கண்டினியூட்டி தான் டுடே பார்க்குறோம். அதாவது சாப்டர் 10 வந்து நம்ம கண்டினியூட்டியே பார்க்குறோம். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதாவது இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இஸ் எ ஹாலிஸ்டிக் சிஸ்டம் டிசைனட் டு ஆப்டிமைஸ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபிட்னஸ் ஆஃப் டைவர்ஸ் கம்யூனிட்டிஸ் வித் இன் த அக்ரிகல்ச்சர் எக்கோ சிஸ்டம் இன்க்ளூடிங் சாயில் ஆர்கனிசம், பிளான்ட், லிவ்ஸ்டாக் அண்ட் பீப்புள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாய உற்பத்தி முறை மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி முறை இந்த வடிவம் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இயற்கை அதாவது ஆக்ரோ எக்கோ சிஸ்டம் வேளாண்மை சூழல் அமைப்பையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அதாவது பல்வேறு வகையான பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டைவர்சிட்டியாக இருக்கக்கூடிய வந்து இயற்கை அமைப்புகள் சரி. இதில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஆர்கனிசம் மண், உயிரினங்கள், தாவரங்கள், கால்நடைகள், மக்கள் அனைவரையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸாக நம்ம வச்சுருக்க முடியும் இயற்கை வேளாண்மை மூலமாக, இயற்கை வேளாண்மை உற்பத்தி செய்வதன் மூலமாக. ஏன்னா இயற்கை வேளாண்மை மூலமாக உணவுகளை உட்கொள்ளும் மூலமாக அனைத்துக்குமே நன்மை தான், மண்ணுக்கும் நல்லது, சாயில் ஆர்கனிசம் மண் உயிரினங்களுக்கும் நல்லது, தாவரங்களுக்கும் நல்லது, கால்நடைகளுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. தென் த பிரின்சிபல் கோல் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இட் இஸ் ப்ரொடக்ஷன் இஸ் டு டெவலப் என்டர்பிரைசஸ் தட் ஆர் சஸ்டைனபிள் அண்ட் ஹார்மோனியஸ் வித் என்வாயன்மெண்ட் த ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஒரு நோக்கமாக ஒரு இலக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு இலக்காக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இயற்கை வேளாண்மையின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் இணக்கமான ஒரு சூழலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழலோடு ஹார்மோனிஸ் வித் என்வாயன்மெண்ட், அப்போ சுற்றுச்சூழலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதில் வந்து ஒரு தன்னிறைவு வந்து ஏற்படக்கூடிய இருக்கு, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது, அஃபெக்ட் இல்லாமல் ஒரு தீங்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவுமே இதில் இருக்காதுன்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்கள் நிறுவனங்கள் அனைவருமே என்ன பண்ணும் அப்படின்னா இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய இதை வந்து செயலை வந்து பார்த்தோன்னா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த இயற்கையோடு இணைந்து செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்கள் அனைத்து செய்யும்போது இந்த வேளாண்மை அதாவது ஆர்கானிக் இயற்கை உற்பத்தி முறையை வந்து கையாளும் போது வந்து பார்த்தோன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சஸ்டைனபிள் ஒரு தன்னிறைவு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இதனுடைய ஆர்கானிக் ஃபார்மிங்னுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் என்னன்னு சொல்றாங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் த என்வாயன்மெண்ட், மினிமைஸ் சாயில் டிக்ரடேஷன் அண்டு எரோசன், டிகிரீஸ் பொல்யூஷன், ஆப்டிமைஸ் த பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி அண்டு ப்ரொமோட் எ சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஹெல்த். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. இதில் வந்து மண் பார்த்தீங்கன்னா டிக்ரடேஷன் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா மண் அழிப்பு அப்படிங்கிறது வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா அழிவு அப்படிங்கிறது வந்து குறையுது. மற்றும் வந்து பார்த்தோம்னா மண் அரிப்பு அப்படிங்கிறதும் பாதிப்பாக மண் அரிப்புங்கிறது வந்து குறையப்படுகிறது. அதேமாரி பொல்யூஷன் இல்லை, டிகிரீஸ் பொல்யூஷன் குறையுது, மாசு குறையுது. ஆப்டிமைஸ் த பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி இப்போ வந்து மண்ணியல் உயிரியல் சார்ந்த உற்பத்திகள் வந்து பார்த்தோம்னா ஊக்குவிக்கப்படுகிறது. தென் வந்து பார்த்தோம்னா ப்ரொமோட் சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், அப்போ மக்களுடைய ஆரோக்கியம் வந்து பார்த்தோம்னா மேம்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தென் செகண்ட் பாயிண்ட், மெயின்டைன் லாங் டேர்ம் சாயில் ஃபெர்டிலிட்டி பை ஆப்டிமைசிங் கண்டிஷன் ஃபார் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வித் இன் த சாயில். மண்ணுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் செயல்பாடுகள் வந்து அதிகரிப்பது மூலமாக வேளாண்மை விவசாயம் மூலமாக மண்ணுடைய தரம் அதாவது அந்த ஃபெர்டிலிட்டி வளமை அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு மண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வித் இன் த சிஸ்டம். உயிரியல் தன்மைகளை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா மெயின்டைன் பண்ணும்போது அதை வந்து நிர்வகிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உயிரியல் பன்மைகளை நிர்வகிக்கும் போது அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உயிரியல் பன்மை முறையானது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் மேம்பட கூடும். இப்போ மண்ணுடைய சாயிலுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபெர்டிலிட்டி க்ரோத் அப்படிங்கிறது வந்து நல்லா டெவலப் ஆகும் சொல்றாங்க. தென் ஃபோர்த்து, ரீசைக்கிள் மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் டு த
கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள் வித் இன் த என்டர்பிரைஸ். தொழில் முனைவோர்கள், அதாவது நிறுவனங்கள் மற்றும் வந்து பார்த்தோன்னா இயற்கை வளங்களை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா திரும்ப மறுபடியும் மறுசுழற்சி செய்வதற்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அதிகப்படுத்தணும். மறுசுழற்சி பண்ணுறது வந்து நிறுவனங்களும் மற்ற இயற்கை வளங்களையும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், திரும்ப வந்து பார்த்தோன்னா வளங்களையும் நிறுவனங்களுடைய வளங்களையும் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யப்படுவாங்க திரும்ப நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்தணும். அதை திரும்ப கொண்டு போய் கழிவுகளாக போட்டுமா, இப்போ வந்து ஒரு டிவி உருவாக்குறாங்க, ஃபேன் உருவாக்குறாங்க, எத்தனையோ மெஷினர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லாம் உருவாக்குறாங்க, உருவாக்குற பொருட்களை திரும்ப கொண்டு போய் போட்டு அந்த கழிவுகளாக கிடத்திட்டுமா, அதனால நமக்கு நிறைய அஃபெக்டட் ஆகுது, நிலம் லேண்ட் மா பொல்யூஷன் ஆகுது, இதனால காற்று மாசடியுது, இப்படிலாம் மாசு இருக்குள்ளே. அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணும்போது அது என்ன ஆகுது, திரும்ப நம்ம மறுசுழற்சி பண்ணும்போது அதுலேருந்து பாதிப்புகள் குறையுது. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொவைடு ஆட்டர் அட்டன்டிவ் கேர் தட் ப்ரொமோட்ஸ் த ஹெல்த் அண்ட் மீட் த ஹெல்த் பிஹேவியரல் நீட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக் லைஃப் ஸ்டாக் இருக்கு இல்லையா, லிவ் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அந்த லிவ் ஸ்டாக் கால்நடைகளை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அதிகமான ஒரு நம்ம அதனுடைய செயல்பாடுகளை வந்து பார்த்தோன்னா நம்ம நடவடிக்கை எடுத்துக்கணும், அதிகமாக அதனுடைய நடவடிக்கை செயல்பாடுகளை வந்து அதனுடைய கேர் அதை வந்து பார்த்துக்கொள்வதிலிருந்தும் நம்ம வந்து அதிக அளவில் வந்து கேர் எடுத்து நம்ம கால்நடைகளை கவனித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேர் வழங்கணும், அதன் மீதான அதிகமான கேர் அப்படிங்கிறது நமக்கு நாம் வந்து மக்கள் வந்து அதாவது கால்நடைகள் மீது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எம்பேசிங் கேர்ஃபுல் ப்ராசஸிங் அண்டு ஹேண்ட்லிங் மெத்தட் இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ஆர்கானிக் இன்டெகிரிட்டி அண்டு விட்டல் குவாலிட்டிஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் அட் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன். அனைத்து தரப்பு அனைத்து வகையான உற்பத்திகளிலையும் வந்து பார்த்தோன்னா நல்ல தரமானதாக நம்ம உற்பத்தி செய்யணும், அதை வந்து கையாளக்கூடிய முறை வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து சிறந்த முறையில் கையாளணும். அது மட்டும் இல்லாமல் அது இயற்கை முறையில் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியதுக்கு நம்ம வந்து எம்பேசிங் வலியுறுத்த வேண்டும், அதை சரியான முறையில் கையாளணும், கவனமாக கையாளணும், அதை சரியான முறையில் வந்து பார்த்தோன்னா இயற்கை அந்த ஆர்கானிக் வந்து இயற்கை முறையிலாக வந்து பார்த்தோன்னா அது சரியான முறையில் நம்ம ஒருங்கிணைக்கணும். அது வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வந்து பார்த்தோன்னா தரமானதாக இருக்கணும், அந்த பொருட்கள் தரமானதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லா நிலைகளிலும் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் வந்து தரமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செவன்த் வந்து பார்த்தோன்னா, ரிலே ஆன் ரினியபிள் ரிசோர்ஸ் இன் லோக்கலி ஆர்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ஸ். வேளாண்மை சார்ந்த அதாவது வந்து உள்ளூர் வேளாண்மை சார்ந்த அமைப்பு சார்ந்த அந்த வேளாண்மை அமைப்பு சார்ந்த அமைப்புகளோடு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி, உள்ளூர் அமைப்புகளோடு ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி மறுசுழற்சி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம் கையாளணும். அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அமைப்புகள் சார்ந்த வேளாண்மை சார்ந்த அமைப்புகளோடு இணைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்த்தோன்னா மறுசுழற்சி பண்ணணும், இருக்கக்கூடிய பொருட்களை ரினியூவல் பண்ணணும், மறுசுழற்சி பண்ணணும் அப்படிங்கிறதா இதனுடைய ஏழு அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்கோடைய பிரின்சிபல்ஸாக இருக்குது இந்த ஏழு பாயிண்ட்ஸு. அடுத்து நம்ம பார்க்குற ட்ரீ பிளான்டேஷன் மரம் நடுதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ட்ரீ மரம் நடுதல் எதுக்காக அவசியம், இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்ஷியன் டைம்லேருந்து அசோகரே நம்ம அசோகர் காலத்துலேருந்து இந்த மரம் நடுதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, முன்னோர்களே கொடுத்துருக்குறாங்க. மரம் வந்து பார்த்தோன்னா நடுதல் மூலமாக தான் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது, நமக்கு மட்டும் நன்மைகள் உலகத்தில் கூட அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லாங் லைஃப் வாழ்வதற்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி லைஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு கிரியேட் ஆகுவதற்கு வந்து ட்ரீ பிளான்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு மோர் பர்சன்ஸ் மோர் கண்ட்ரீஸ் அண்ட் மோர் ஆர்கனைசேஷன்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆல்சோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டு ட்ரீ பிளான்டேஷன். இன்னைக்கு வந்து அனைத்து இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க, அமைப்புகள் சார்ந்த மக்கள் வந்து நாடுன்னு அனைத்துமே மரம் நடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகே, நம்மளுடைய ஃபார்மர் திருசுரன் அதாவது கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆனால் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி அறிவியல் அறிஞரான நம்மளுடைய அப்துல் கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட மரம் நடுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஸோ அதனுடைய இது வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து அவரோட சொன்ன அந்த மரம் நடுதலை வந்து கையில் எடுத்து இன்னைக்கு நடிகர் விவேக் வந்து இன்னைக்கு அதை வந்து ஒவ்வொரு ஆண்டுமே அவர் சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 500,000 மரத்துக்கு மேலே சொன்னார், 10,00,000 மரம் வரைக்கும் நினைக்கிறேன், அது வந்து இன்னைக்கு அவர் கையில் எடுத்து செஞ்சுட்டு வராரு. ஓகே, ட்ரீஸ் கான்ட்ரிபியூட் டு த என்வாயன்மெண்ட் பை ப்ரொவைடிங் ஆக்சிஜன். இப்போ நமக்கு வந்து மரம் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன பங்களிப்பு உள்ளது அப்படின்னா, நமக்கு அவைகள் வந்து சுற்றுச்சூழல் மூலமாக நமக்கு வந்து பார்த்தோன்னா சுற்றுச்சூழல் வந்து பார்த்தோன்னா மூலமாக நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து நமக்கு வந்து பங்களிப்பு வழங்குது. இம்ப்ரூவிங் த ஏர் குவாலிட்டி தரமான நல்ல ஒரு காற்று நமக்கு சுத்தமான காற்று வழங்குது. கிளைமேட்டு ஆம்பிளரே
ஆம்புலரைசேஷன், அதாவது காலநிலை தப்ப அந்த நிலைகளை வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சரியாக கொடுத்துட்டு வருது. அதே மாதிரி கன்சர்விங் வாட்டர், நீரை பாதுகாக்குது. ப்ரிசர்விங் சாயில், மண், மண்ணை பாதுகாக்குது. அண்ட் சப்போர்ட்டிங் வைல்ட் லைஃப், வனவிலங்குகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, அதை வந்து பாதுகாக்குது. டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ட்ரீ, அதே மாதிரி போட்டோசிந்தசிஸ் மூலமாக நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கை மூலமாக என்ன பண்ணுது நமக்கு அப்படின்னு பார்த்தா மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் டேக்கன் இன் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடை வந்து பார்த்தோம்னா மரம் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா அண்ட் ப்ரொடியூஸ் த ஆக்சிஜன் வி பிரித், நாம் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை வந்து பார்த்தோம்னா மரம் கொடுக்குது. நாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறக்கூடிய அந்த ஆக்சைடை வந்து பார்த்தோம்னா அது வந்து மரம் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல சுத்தமான காற்றான ஆக்சிஜனை நம்ம மனிதர்களுக்கு நமக்கு கொடுக்குது. அது சுவாசிக்கிறோம், அது சுவாசிட்டாலும் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக முடியும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம உயிர் வாழ்வதற்கே முக்கியமாக இருக்கிறது மரம் தான். சுவாசிக்கூடிய காற்று, மூச்சு இல்லாமல் மனிதர் வாழ முடியுமா, உயிரங்கள் வாழ முடியுமா சுவாசிக்காமல்? அப்போ அதை கொடுக்கக்கூடியது மரம் தான். ஸோ மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் தான். தென் ஸோ ட்ரீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி த லங்ஸ் ஆஃப் த எர்த்து, இதுதான் முக்கியமானது. கேட்பாங்க ஒன் மாதிரி கேட்பாங்க டேஸ் அப்படி கேட்பாங்க ட்ரீஸ் டேஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி த லங்ஸ் ஆஃப் த எர்த்னு கேட்பாங்க. ட்ரீஸ் பூமியினுடைய லங்ஸ், லங்ஸாக கருதப்படுவது எது? மரம். இப்போ நமக்கு என்ன இருக்கணும், நுரையீரல். நுரையீரல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சுவாசிக்க முடியும். லங்ஸ் இருந்தால் தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்தோம்னா சுவாசிக்க முடியும். லங்ஸ் தான் நமக்கு வந்து என்னது சுவாசத்தை வந்து கொடுக்கக்கூடியது. அப்போ பூமியினுடைய சுவாசமாக சொல்லப்படுவது எது? லங்ஸ். அப்போ லங்ஸ் இல்லாமல் லங்ஸுங்கிறது இது ட்ரீஸ் சொல்கிறாங்க. மரம் இல்லாமல் இப்போ வாழ முடியுமா? அப்போ மரங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. இப்போ லங்ஸோட போய் சொல்கிறேன், லங்ஸ் கண்டிப்பாக அது உண்மை தான், எவ்வளோ இம்பார்ட்டன் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ மரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய மண்ணரிப்புகள், சாயில் எரோஷனை வந்து நமக்கு வந்து இப்போ தடுக்குது, மண் அரிப்பு வந்து தடுக்குது மரங்கள். ஏன்னா அந்த ரூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாய்வான பகுதிக்கூடிய மரம், சாய்வான பகுதிகளெலாம் ஸ்லோப்பிங் ஏரியாவெலாம் மரங்கள் இருந்துச்சுன்னா அங்கே மண்ணரிப்பு ஏற்படுது. அந்த ரூட்ஸ் என்ன பண்ணும், அந்த மண்களை வந்து கேப்சர் பண்ணிக்கும், பிடிச்சிக்கும், ஹோல்டிங் பண்ணிக்கிட்டுன்னா மழை பெய்யக்கூடிய காலத்தில் மண்ணரிப்பு ஏற்படாது தடுக்குது. பல நன்மைகளை நமக்கு வந்து பார்த்தோம்னா மரம் கொடுக்குது. அப்போ ட்ரீ பிளான்டேஷன், மரம் நடுதல் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் டூ நவ் தற்பொழுது வந்து முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.